ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம HTML அண்ட் CSS பார்ட் 3 பார்க்க போகிறோம். ஸோ இதில் கொஞ்சம் JavaScript ஆட் ஆயிருக்கும், ஸோ அதையும் சேர்த்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண ஒரு ஃபைல் தான் index.1HTML அப்படின்றது. பார்த்தீங்களா இந்த ஃபைல்? ஓ, index.1.HTML அப்படின்ற ஃபைல். ஓகே, ஸோ இதில் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரே ஒரு இமேஜ் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. இது உங்களுக்கு தெரிஞ்ச பேசிக் ஸ்ட்ரக்சர் தான். ஓகே, ஸோ இதில் நான் எதுவுமே எடிட் பண்ணல, ஜஸ்ட் ஒரே ஒரு இமேஜை மட்டும் தான் இந்த இடத்துல வச்சிருக்கேன், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இதை வந்து பாருங்கள் என்ன எப்படி அவுட் புட் அப்படி வருதுன்னு. ஜஸ்ட் இதுதான் ஒரு அவுட் புட், இதோடது ஒரே ஒரு இமேஜ் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, இந்த இமேஜை வந்து இப்போ நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இமேஜை வந்து நம்ம சென்டரில் வர வச்சுக்கலாம், மார்ஜின். ஓகே, ஸோ நம்ம இமேஜை சென்டர் வரை வைக்கிறது அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம ஜஸ்ட் இதில் வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம டேரெக்டாக ஸ்டெப்புக்கு போயிடுவோம். ஓகேவா? ஸோ அந்த இமேஜ் அந்த கார்னர்லேயே இருக்கட்டும், நம்மளுக்கு அது ஓகே தான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரெண்டு பட்டன் ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸோ டியூ டேக் ஆட் பண்ணிட்டு அதுக்குள்ளே ரெண்டு பட்டன் ஆட் பண்ணுவோம். ஓகே, டியூ டேக் அப்புறம் இப்போ என்ன பண்ணுவோம், ரெண்டு பட்டன் ஆட் பண்ணுவோம். ஸோ ஒரு இதில் பட்டன் எப்படி ஆட் பண்ணுறதுனா, ஜஸ்ட் வந்து ஓப்பன் க்ளோஸ் போட்டுட்டு நீங்கள் பட்டன் அப்படின்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து பட்டன் வந்துடும். ஓகே, பட்டன் 1 ஆட் பண்ணியாச்சு, அண்ட் இன்னொரு பட்டன் ஆட் பண்ணிக்கலாம், ஓப்பன் க்ளோஸ் பட்டன். ஓகே, நம்மக்கிட்ட இப்போ வந்து 2 பட்டன் இருக்குது. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இதோட சேவ் பண்ணிப்போம். சேவ் பண்ணிட்டு இந்த இதில் வேல்யூ வச்சுக்கலாம் பட்டனுக்கு வந்து இது வந்து 1 வச்சுக்கலாம், அண்ட் இது வந்து 2 வச்சுக்கலாம். 2 கிளிக் 1 அண்ட் கிளிக் 2. ஓகே, கிளிக் 1 அண்ட் கிளிக் 2 அப்படின்னு வந்து நம்ம ரெண்டு வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம சேவ் பண்ணிவிட்டு நம்ம இதில் போய் பார்க்கலாம் என்ன அவுட் புட் வருது அப்படின்னு. ப்ரௌசருக்கு போவோம் அண்ட் ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ எனக்கு இப்போ வந்து கிளிக் 1 அண்ட் கிளிக் 2 அப்படின்ற நம்மளுக்கு ரெண்டு அவுட் புட் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது அப்படியே இருக்கட்டும், நம்மளுக்கு நோ ப்ராப்ளம். இது அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு இதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஐடி கொடுப்போம், எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஐடி கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் இமேஜுக்கு வந்து ஒரு ஐடி கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் ஒரு ஐடி மட்டும் கொடுத்து வச்சுருக்கேன். சேம் அதேமாதிரியே வந்து நம்ம பட்டன்ஸ்க்கோ ஒரு ஐடி கொடுத்துக்கலாம். ஓகே, காப்பி. ஓகே, பட்டன்ஸ்க்கு ஐடி நம்ம யூஸ் பண்ண வேணாம் நினைக்கிறேன். ஸோ நம்ம ஐடி யூஸ் பண்ணாமல் பண்ணுவோம். ஸோ இப்போ இமேஜுக்கு மட்டும் ஒரு ஐடி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அதை வச்சே நம்ம எல்லாத்தையும் இது பண்ணலாம். பட்டன்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்க போகிறோம். அதாவது என்ன பண்ண போகிறோம்னா, ஆன் கிளிக்கு. ஸோ கிளிக் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ண சொல்லலாம், ஜஸ்ட் அது மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதை பண்ணிடலாம். அது எங்கே பண்ணணும்னா, இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துக்குள்ளே பண்ணணும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன் கிளிக் அப்படின்றத டைப் பண்ணணும். ஆன் கிளிக் பண்ணோன்னா இதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷனை நம்ம இது கொடுக்கணும். ஓகே, ஸோ இதுக்குள்ளே என்ன கொடுக்கலாம், சேஞ்ச் அப்படின்னு கொடுப்போம். சேஞ்ச் ஓப்பன் க்ளோஸ் கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். அண்ட் இது வந்து சேஞ்ச் 1 இருக்கட்டும். சேம் இதே தான் நம்ம வந்து கீழே பண்ணணும். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து சேஞ்ச் 2 இருக்கும். ஓகே, இந்த இடத்துல நம்ம இது யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இது JavaScript. ஓகேவா? ஸோ இது JavaScript வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுறது. அதாவது நம்ம எதாவது ரெடி பண்ணி வச்சுருந்தோன்னா அதை வந்து எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது தான். ஸோ இது யூஸ் பண்ணும்போது அது வந்து அந்த இது ரன் பண்ணும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த JavaScript யூஸ் பண்ணி இந்த இமேஜ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம பட்டனை கிளிக் பண்ணும்போது நம்ம இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகணும், அதை நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, JavaScript வந்து HTML வெளியே யூஸ் பண்ணுறதுக்கு டேக் இருக்குது. ஸோ ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஸ்கிரிப்ட் டேக் நம்ம இங்கே போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இந்தமாரி வரும். ஸோ இந்த இது எதுவுமே தேவையில்லை. ஸோ இதெல்லாம் டெலிட் பண்ணிடலாம், இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை, அண்ட் டெலிட் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ இந்த ஸ்கிரிப்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தான் நம்ம ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணணும். ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நம்ம எதை வந்து யூஸ் பண்ண போகிறோமோ அதை வந்து ஒரு வேரியபிளாக நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வேர், ஓகே, வேர்ன்றது வேரியபிள். ஸோ நான் என்ன நேமில் வச்சுக்கலாம், இம். ஓகே, இமேஜ்ன்ற நேமில் ஷார்ட் இந்த இம்னு வச்சுக்க போகிறோம். ஈக்குவல் டு இதுக்குள்ளே நான் எதை செட் பண்ண போகிறேன்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜோட இந்த சோர்ஸ் அப்படின்ற வேல்யூவை நான் ஆக்சஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டாக்குமெண்ட், அதாவது இது JavaScript கோடு. ஓகே, டாக்குமெண்ட்டுன்னு நம்ம போட்டுட்டு டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடின்னு வந்திருக்கோம், நம்ம டேக்னு வந்திருக்கோம். ஸோ நம்ம இதை வந்து ஐடி அப்படின்னு மாற்றினா போதும். ஓகே, ஒப்ஸ், ஐடி. ஓகே, ஸோ கெட் எலிமெண்ட் பை ஐடி நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஐடி மூலியமாக. ஸோ இந்த இடத்துல ஐடி கொடுத்துருக்க முடியுமா, இந்த ஐடி மூலியமாக இந்த எலிமெண்ட்டை எடு அப்படின்னு சொல்லியிருக்கோம் JavaScript கிட்ட. ஸோ ஐடியோட நேம் வந்து நம்ம அப்படியே டைப் பண்ணிக்க வேண்டியதான், வேறு எதுவுமே இல்லை.
ஓகே நம்ம ஐடியோட நேம் இங்கே கொடுத்துட்டோம். அப்போனா இந்த வேரியபிள்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா இந்த எலமெண்ட் இருக்குது, இந்த இமேஜ் அப்படின்ற எலமெண்ட்டை இந்த இதுக்குள்ளே நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வேரியபிள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு ஃபங்க்ஷன், அதாவது இங்கே இங்கே கால் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம். ஜாவா ஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதை க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி தான் நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே இந்த இடத்துல ஃபங்க்ஷனோட நேம் அப்படி அப்படின்னு வருது. ஓகே ஸோ ஃபங்க்ஷனோட இந்த இடத்துல டெலிட் பண்ணிட்டு நம்ம ஃபங்க்ஷனோட நேமை போட்டுருணும் அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஃபங்க்ஷனோட நேம் வந்து இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா, கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்க சேஞ்ச் ஒன், அதுதான் ஃபங்க்ஷனோட நேம். ஸோ சேஞ்ச் ஒன் அப்படின்றது தான் இந்த இடத்துல ஃபங்க்ஷனோட நேம் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இது என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆர்குமெண்ட் அதெல்லாம் தேவையில்லை, ஸோ அதை டெலிட் பண்ணி விட்டுடலாம். ஓகே ஸோ இதே சேம் இதே வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிப்போம் கீழே, ஏன்னா நம்ம ரெண்டு பட்டன் கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டு பட்டனுக்கு ரெண்டு ஃபங்க்ஷன், ஓகேவா? ஸோ ரெண்டு பட்டனுக்கு நம்மளுக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் அப்படின்றது, இந்த ரெண்டாவது பட்டனுக்கு இந்த இடத்துல டூ அப்படின்னு போட்டுப்போம் அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே ஸோ நம்ம வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரெண்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம வந்து இந்த பாடி ஸ்லாஷ் செஷன் பார்த்தீங்களா, இதுக்குள்ளே வந்து இது ஜஸ்ட் இது எதுவுமே கிடையாது, இது டேக் அதாவது கமாண்ட் லைன் சொல்லுவாங்க. ஸோ இது இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். ஸோ இது டெலிட் பண்ணிடலாம். அண்ட் ஒரு இதில் நான் இங்கே வச்சுருக்க தான் போகிறேன், இது டெலிட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா உங்களுக்கு இருந்தாலும் இல்லைனாலும் சொன்னேன்னா ஸோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் கா பார்க்குறதுக்கு. ஸோ இது இந்த கோடுக்கும் ரெண்டுமே சேம் கோடாக தான் இருக்கும், இதால் ஒரு டிஃப்ரென்ஸும் மாறாது. ஸோ அதால் இது அப்படியே விட்டுறேன். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா இந்த ஃபஸ்ட்டு பட்டன் கிளிக் ஆச்சுன்னா என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்குது. ஸோ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பட்டன் கிளிக் ஆச்சுன்னா இமேஜு, ஓகே ஸோ இந்த இமேஜ் வந்துருந்து இந்த இமேஜ் கிடையாது, இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த இமேஜ் கிடையாது, இந்த இடத்துல இமேஜ் அப்படின்னு க்ரியேட் பண்ண பார்த்தீங்களா இந்த வேரியபிள், அந்த வேரியபிளில் டாட் போடும் டாட் சோர்ஸ். ஓகே சோர்ஸ் அப்படின்றது என்னதுன்னா இந்த ஏ வேரியபிளில் இருக்கிற ஆட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்ரிபியூட்டை நான் எடுக்க சொல்கிறேன், இந்த ஆட்ரிபியூட்டை எடுத்து நான் என்ன பண்ண சொல்கிறேன், ஈக்குவல் டு சேஞ்ச் பண்ணுறேன் இந்த ஆட்ரிபியூட்ல, இந்த இடத்துல சேவ் பண்ணுறேன், அதாவது ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு அதில் இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்டை சேஞ்ச் பண்ணுறேன். நான் என்ன கொடுக்க போகிறேன்னா இப்போ வந்து பிஎன்ஜி டாட் டூ இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுக்க போகிறேன். ஸோ அது எதுக்குள்ளே இருக்குது, இந்த இமேஜுக்குள்ளே இருக்குது. ஓகே ஸோ ஐஎம்ஜி இமேஜ் ஸ்லாஷ் டூ டாட் பிஎன்ஜி. ஓகே ஸோ அதோட லொக்கேஷனை நான் கொடுத்துட்டேன் அவ்வளோதான், இதோட லொக்கேஷன் கொடுத்துட்டேன், அதாவது இந்த ரெண்டாவது இமேஜோட லொக்கேஷன் கொடுத்துட்டேன். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம்னா அதை வந்து கீழே பேஸ்ட் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல இது வச்சுப்போம் கொலன், அண்ட் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சொன்ன மாதிரி நான் இந்த இடத்துல பாடியை டெலிட் பண்ண போகிறது இல்லை. ஸோ ஏன்னா சேம் ரெண்டுமே ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒர்க் ஆகும் அப்படின்றதுக்காக. ஓகே இதில் வந்து நான் இமேஜ் வந்து ஒன்றுன்னு கொடுக்க போகிறேன். ஓகே ஸோ சேம் இமேஜ் இங்கே இருக்கல அந்த டாப் இமேஜ் தான் கொடுத்துருக்கேன். ஓகே நான் பட்டன் க்ரியேட் பண்ணதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது. அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம கொடுத்துருக்கோம், ஃபஸ்ட்டு இந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ணியிருக்கோம், அடுத்ததில் வந்து ரெண்டு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் எதுக்குன்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்றது தான். இந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணும்போது இதை வந்து கால் பண்ணோம். ஸோ இதை கால் பண்ணும்போது என்ன நடக்கும், இதில் இந்த இதில் என்ன இமேஜ் கொடுத்துருக்கோமோ அந்த இமேஜை வந்து இந்த இடத்துல வந்து அதை மாற்றிக்கும் அவ்வளோதான். ஓகே ஸோ சேவ் பண்ணிப்போம். இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட ப்ரௌசரை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். ஓகே ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு இந்த கிளிக் ஒன்று அழுத்தினோன்னா எனக்கு எந்த இதுவும் மாற்றல பார்த்தீங்களா, என்ன ஓ நான் ஒன்றுலேருந்து என்ன இமேஜ் ஃபிட் பண்ணியிருக்கேன். ஓகே ஸோ ஒன் ஓ ஒன்னில் தான் நான் வந்து டூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஸோ ஒன்னில் வந்து நம்ம ஒன்று வைக்கணும், அண்ட் இதில் தான் நம்ம வந்து டூ வைக்கணும் டூ. ஓகே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா பட்டன் ஒன்று கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ஃபஸ்ட் இமேஜ் வரணும், பட்டன் டூவை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு செகண்ட் இமேஜ் வரணும். ஸோ அதால் தான் ஓகே இப்போ வந்து நம்ம ப்ரௌசர் திரும்பி போவோம் அண்ட் ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து ஒன்று கிளிக் பண்ணோன்னா இது ஒன்று தான், ஸோ அதில் ஒன்று டிஃப்ரென்ஸ் இல்லை. டூ கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு செகண்ட் இமேஜ் வருது ஒன் அண்ட் டூ. ஓகே சிமிலராக இதை வந்து நம்ம தேர்டாக ஒரு இமேஜ் ஆட் பண்ணுவோம், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இது வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம், பேஸ்ட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணால் போதும், இதை வந்து நம்ம த்ரீயாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துலையும் நம்ம வந்து இமேஜை வந்து த்ரீயாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தேர்ட் இமேஜ் ஓகேவா, ஸோ சூப்பர்மேனோட இமேஜ் தான் இந்த தேர்டு, ஸோ அதை கொடுத்துக்க போகிறோம். ஓகே இமேஜை சேஞ்ச் பண்ணிட்டோம், அதேமாரி நம்ம சிமிலராக பட்டன் வேணும் பார்த்தீங்களா, ஸோ அதால் இந்த பட்டன் வந்து காப்பி பண்ணி போட்டுக்கலாம், காப்பி அண்ட் பேஸ்ட். இந்த பட்டனில் ஒரு ஸ்லைட்டாக ஒரு சேஞ்ச் பண்ணோம், ஸோ ஃபங்க்ஷன் நம்ம மாற்றணும். ஸோ இங்கே ஃபங்க்ஷன் சேஞ்ச் டூ இருக்குது, நம்ம அதுக்குள்ள த்ரீ அப்படின்னு கொடுக்கணும். அண்ட் இந்த இடத்துல கிளிக் டூ இருக்குது, இதை வந்து த்ரீயாக மாற்ற போகிறோம். ஸோ இந்த லெட்டரில் நீங்கள் என்ன லெட்டர் வேணாலும் கொடுத்துக்கலாம், இந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம், கிளிக் மீ அப்படி கூட எழுதிக்கலாம். ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம மூணு இமேஜ் கொடுத்தாச்சு, இதை சேவ் பண்ணிப்போம். இப்போ வந்து என்ன பண்ணணும், நம்ம ரன் பண்ணி பார்ப்போம், ரீஃப்ரெஷ் பண்ணுவோம்.
ஓகே. ஸோ ஃபஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணோன்னா ஒன்றுமே மாறலாத மாதிரி தெரியுது, ஏன்னா ஃபஸ்ட் இமேஜ் தான் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து செகண்ட் இமேஜ் கிளிக் பண்ணோன்னா ஸ்பைடர்மேன் இமேஜ் வருது, தேர்ட் இமேஜ் கிளிக் பண்ணோன்னா சூப்பர்மேன் இமேஜ் வருது, திரும்பி வந்து நம்ம செகண்ட் இமேஜ் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ஸ்பைடர்மேன் அண்ட் ஃபஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து பேட்மேன். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன இமேஜ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.